இதுதாங்க கொசு தேன். இது வந்து பாறைகளோட இடுக்கில் செவுத்து இடுக்குகளில் சின்ன ஓட்டையில் கொசு தேன் வந்து இது கட்டும். இந்த கொசு தேன் வந்து யாருமே கடிக்காது, எதுவுமே செய்யாது. இதோட தேன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்கலன்னா, இதை வந்து இது கூட்டுக்குள்ளே இருக்கிற முட்டையை எடுத்து ஒரு கட்ட மரப்பெட்டியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அந்த ரெண்டு பாக்ஸாக பிரித்து ஒன்றா இணைக்கணும். இதோட முட்டைகளை வந்து அந்த பாக்ஸ் உள்ளே வச்சுட்டு அந்த சின்ன ஓட்டையை வந்து போட்டுடணும். இது வந்து போகிற மாதிரி போட்டுட்டு இது வீட்டிலேயே வச்சு வளர்க்கலாம், யாருமே ஒன்றும் செய்யாது, கடிக்க வராது. இது இதோட தேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் அதிகம். மற்ற தேனீகளோட தேனை விட இது வந்து மருத்துவ குணம் அதிகம். இது வந்து பார்த்திங்கன்னா கொசு தேன் வகையை சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வச்சு வளர்க்கலாம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது யார் வளர்க்குறாங்கோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க, வாங்கி கூட வளர்க்கலாம். இது எங்கே கிடைக்குதோ பார்த்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இதோட முட்டையை எடுத்துன்னு வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டாலே போதும், நல்லா இது வளரும். இது வந்து நம்மளை விட்டு போகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இது ஒருத செட் ஆகிடுச்சிங்கன்னா நம்மளை யாருமே ஒன்றையும் பண்ணாது, அது பாட்டுட்டு இருக்கும். இது வந்து பூச்சிங்கள்லாம் வந்து வராமல் பார்த்துக்குங்க. பல்லிகை, பூச்சிங்க இந்தமாரிலாம் பக்கத்தில் எறும்புங்கள்லாம் வராத அளவுக்கு பார்த்துங்க, அவ்வளோதான். இதோட மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி. இது வீட்டிலே வச்சு வளர்க்கலாம். இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.